கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே எமகின்றதில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கே ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளை தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி சொல்லுங்கம்மா. அம்மா, பொதுவா வீடு அப்படின்னாக்க தனி வீடு, அதே மாதிரி ரோ ஹவுஸ், பிளாட், அபார்ட்மெண்ட் இப்படி எல்லாம் இருக்கு இல்லீங்களா? இது எல்லாத்துக்கும் வந்து வாஸ்து பொருந்துமா? குறிப்பா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து வந்து தன்னுடைய வேலையை காமிக்குமா, இல்ல அங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்வீங்களா? வேற வேற மாதிரி இருக்குமா, இல்ல ஒரே மாதிரி வாஸ்து? ஒரே மாதிரி தாங்கம்மா இருக்கும். வாஸ்து அப்படின்னா இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது 100% உண்மை. இது வந்து பிசிக்ஸ், பௌதீகம் சம்பந்தமானது, சர்க்கியூட் தொடர்பான விஷயங்களை தான் இந்த சுற்றுப்புற வாஸ்துல நம்ம சொல்றோம். இதுல குறிப்பா வந்து இந்த ஒரு வீடு அப்படின்னா அதை வந்து 360 டிகிரியில 16 டிவிஷனா பிரிச்சு 22.5 டிகிரி ஒரு பாகத்துக்கு அப்படின்னு சொல்லி, அதுல உச்ச நீச்ச பகுதிகள் எந்த இடத்துல உயரமா இருக்கணும், எந்த இடத்துல பள்ளமா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு நியதி இருக்கு. அதுல வந்து வேரியேஷன்ஸ், அந்த வந்து டிஃபரன்ஸ் வரும்பொழுது அது என்ன விஷயத்த அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்த வந்து எளிமையா நம்ம வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு உள்ள, காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள அந்த செட்பேக் அப்படிங்கிற அந்த இடத்துல எளிமையான கரெக்ஷன்ஸ் பண்ணும் போதே அருமையான ரிசல்ட் எடுக்கலாம் இருப்பியல் வாஸ்துல. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த வாஸ்து பொருந்துமா அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் இந்த வாஸ்து பொருந்தும். காரணம், ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அப்படிங்கிறது பெரிய அணுவா இருந்தாலும் அதே தான், சின்ன அணுவா இருந்தாலும் அதே தான். எவ்வளவு பெரிய ஃபேக்டரி, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃபேக்டரி இருந்தாலும் அதே தான், 10க்கு 10 ரூம் இருந்தாலும் ஒரே வாஸ்து தான். சுற்றுப்புற வாஸ்து ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்றோம். வீட்டுக்கு வெளியில இந்த பிரபஞ்சத்தோட விஷயங்கள் நமக்கு என்ன கொடுப்பனை வச்சிருக்கு, நம்மளோட கர்மாவை அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் வாஸ்துல இருக்கு. இப்ப இதை வந்து வீட்டுக்கு வெளியில இந்த 360 டிகிரியில ஒவ்வொரு ரூம், ஒவ்வொரு வீட்டையும் நம்ம வச்சு, அது குடிசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, இல்ல 10 ஏக்கர் நிலமா இருந்தாலும் சரி, அதை வந்து இந்த 360 டிகிரிக்குள்ள நம்ம வந்து வச்சு பார்த்து அதை வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அற்புதமான ரிசல்ட், அவங்களோட சூழ்நிலையிலிருந்து அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்துடன் ஒரு விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான ரிசல்ட் இருப்பியல் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்தின் மூலமா அழகா நமக்கு கொடுக்க முடியும். இது எல்லா இடங்களுக்கும், அது வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கும் இந்த வாஸ்து பொருந்தும். நிறைய வீடியோ கால்ல அவங்களோட கூகுள் மேப், கூகுள் பிளே, அவங்களோட கூகுள் மேப் வந்து வீடியோவா எடுத்து போடுறாங்க. அவங்க அவங்க வீடு இருக்கிற இடம் வந்து, ஸ்தலம் வந்து எப்படி இருக்கு, சமதளமா இருக்கா, எந்த திசையை நோக்கிய லெவல்ல இருக்கு பூமி அப்படிங்கிற எர்த் அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத வெளிநாட்டுக்காரங்க வீடியோவா எடுத்து போடுறாங்க. அதன் அடிப்படையில எளிமையான கரெக்ஷன்ஸ், சுற்றுப்புற வாஸ்து அவங்களுக்கு என்ன சொல்லுது, அதை எப்படி அவங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத நிறைய சொல்லி கொடுக்குறோம். நிச்சயமா இதை வந்து எல்லா இடங்களுக்குமே இந்த வாஸ்து பொருந்தும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, எதையுமே சும்மா கண்மூடித்தனமா சொல்லிடாம சயின்டிபிக் ஃபேக்டோட நீங்க எங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க பாத்தீங்களா. இதனாலதான் அன்றும் இன்றும் என்றுமே நீங்க தலை சிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநரை ஜொலிச்சிட்டு இருக்கீங்கம்மா. நன்றிமா. பிரபஞ்சத்திற்கும், என் குருநாதருக்கும், என் குலதெய்வத்திற்கும், என்னோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற என்னோட கணவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எங்க வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து பேசுவோம். நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க.
காகத்துக்கு சோறு வைப்பார்கள், அது வந்து பழைய சோறு, முத நாள் பொங்கின சோறை வைக்கலாமா? சிலவங்க வைக்க கூடாதுங்க. நிச்சயமா வைக்க கூடாது. பழைய சாதம் காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப தவறு. அன்னன்னைக்கு சமைக்கிறத கொஞ்சம் எள்ளு போட்டு 6 திராட்சை போட்டு வைக்க சிறப்பான முன்னேற்றம். உங்கள் கர்மா பேலன்ஸ் ஆகிறத சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் தடையில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கறத நீங்கள் அனுபவிக்க முடியும். காகத்துக்கு நீங்கள் அன்னன்னைக்கு சமைச்ச சாப்பாடு எள்ளு போட்டு 6 கரு உலர்ந்த திராட்சை போட்டு வைங்க, சிறப்பான முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்ப்பீங்கம்மா. சிறப்பான நல்ல ஒரு விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? விஜயாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பையனுக்காக வேண்டி திருமணத்தை பாசிலே எல்லாம் தள்ளி போயிலே வீடுனாலும் இருக்குமா அப்படிங்கறதுனால உங்களுக்கு கேட்கலாம். நிச்சயமா வீட்டுனால இருக்குங்கம்மா. வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு, வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, தென்மேற்கு தென்மேற்கு சார்ந்த மேற்கு, ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் உங்க வீட்டுல. அந்த 22 டிகிரி அந்த இடத்துல எப்படி இருக்கு, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றுப்புற வாஸ்து வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி சரி பண்ணட்டோமா, இந்த தடையில்லாத ஒரு திருமணத்தை உங்களுக்கு நிச்சயமா இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வடக்கு பார்த்து தான் இருக்கு. வடக்கு பார்த்து வீட்டோட வடக்கு, வீட்டோட வடக்கு திசை எப்படி அந்த வீட்டில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்து, அது சப்போஸ் வந்து நீச்சத்தில் அந்த போர் போட்டிருந்தீங்கன்னா கூட இது போன்ற, அதாவது வரவுல பண வரவு அப்படிங்கிற விஷயத்துல தடைகள் இருக்கும். அப்போ பண வரவு வந்தால் தானே கடன் கட்டுறதை நம்ம நிறுத்த முடியும். நம்ம வந்து கடன் அடையிறதை மட்டுமே யோசிப்போம். அப்போ அதுக்குண்டான உழைப்பு இருக்கா, அந்த இடத்துல வந்து பண வரவு எப்படி இருக்கு, அது சேவிங்ஸாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக பார்க்கணும். இதுக்கு வந்து போர் அமைஞ்சிருக்கிற இடம் இருப்பியல் வாசல எத்தனை டிகிரியில் அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்து செக் பண்ணி அது தவறாக அமைந்திருந்தா அதை எடுத்துட்டு அடுத்த சரியான திசையில் போடுறது தான் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்கம்மா. இதுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு இது தடையில்லாத வாழ்க்கை, கடன் அடையக்கூடிய வாய்ப்பு, இருப்பியல் வாஸ்துபடி வீட்டை மாத்தக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, இவங்க கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குமா, புதுசா வீடு கட்டுறவங்க போரை எந்த இடத்துல போட்டா அவங்க வாழ்க்கை போர் அடிக்காம இருக்கும்? நிச்சயமா போர் போடுறது அப்படிங்கறத நம்ம அதை வந்து எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வடகிழக்குல போர் போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தண்ணி வரலங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருவாங்க, அப்ப அதனோட விளைவுகளை சந்திப்பாங்க. இந்த வடகிழக்கு போரே வந்து நம்மளோட இருப்பியல் வாஸ்துல இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் டிகிரி, அந்த எத்தனை டிகிரியில அந்த போர் போடணும் அப்படிங்கறது, அந்த வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்குங்கிறது எவ்வளவு தூரத்துல வருது, இல்ல வடக்கு பாசிட்டிவ் எந்த இடத்துல வருது, கிழக்கு பாசிட்டிவ் எந்த இடத்துல வருது அப்படிங்கறத பார்த்து அந்த பகுதிக்குள்ள அந்த எல்லுக்குள்ள நம்ம வந்து அந்த போரோ வந்து சம்போ போடும் போது நிச்சயமா பொருளாதாரத்துல நிறைவான ஒரு விஷயத்தை அந்த குடும்பத்தினர் சந்திக்க முடியும். ஆனா அது தவறதெல்லாம் டிகிரி வைஸ் வந்து மாற்றம் இருக்கும் போது, ஒரு வீட்டோட வடக்கு திசை அப்படிங்கிறது ஒரு 25 டிகிரி லெப்ட் திரும்பி இருந்தாலோ ரைட்டு திரும்பி இருந்தாலோ அந்த இடத்துல தவறுதலா இவங்க போர் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துடும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டா வடகிழக்குல தான் போர் போட்டிருக்கோம் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அந்த இடத்துல இந்த 360 டிகிரிய பொருத்தி பார்க்கும்போது தவறான அமைப்புல நம்ம வந்து போர் போட்டிருந்தா நிச்சயமா இந்த வரவு அப்படிங்கிற விஷயத்துல பண வரவு மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்திற்கு அனைத்து வரவுகளும் 16 செல்வங்களும் வரக்கூடிய வரவுக்குண்டான பகுதி வடகிழக்கு. அப்ப அந்த வீட்டுக்கு வடகிழக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி அதை வந்து சரி பண்ணிட்டோம்னா நிச்சயமா தடையில்லாத வாழ்க்கை, நிரந்தரமான நிம்மதியான ஆரோக்கியமான செல்வ செழிப்புடன் கூடிய ஒரு வாழ்க்கையை இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக எல்லா குடும்பங்களும் அனுபவிக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆமா, ஈகிள் சைல அதாவது 360 டிகிரியில் ஒரு வீட்டை நம்ம பிரிச்சு போட்டு வாஸ்து பார்க்கும் போது எக்கச்சக்கமான குறைபாடுகள் வருமேமா? இது எல்லாத்தையும் சரி செய்ய ஒரு ஆயுள் போதுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியலமா, சரி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியுமா, நம்ம தான் சொல்றோமே வெளிப்புற வாஸ்து சுற்றுப்புற வாஸ்து, சரௌண்டிங்ஸ் என்ன, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, அதோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத. நேத்தி கூட ஒரு வீடு பாத்தீங்கம்மா, வீட்டை சுத்தி நம்ம என்ன சொல்றோமோ, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வடகிழக்கு தாழ்வா இருக்கணும், வடமேற்கு உயரமா இருக்கணும்,
வடமேற்கு விட தென்கிழக்கு உயரமா இருக்கணும், தென்கிழக்கு விட தென்மேற்கு உயரமா இருக்கும். இசட் டைப்ல அந்த வீட்டோட தரை தளம் இருக்கணும், வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதியில. அப்ப இதுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு. வடகிழக்கு உயரமா இருக்கு, வடமேற்கு பள்ளமா இருக்கு, அதுக்கப்புறம் தென்கிழக்கும் பள்ளமா இருக்கு, அதை விட தென்மேற்கு பள்ளமா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமண தடை அப்படிங்கறத அந்த இடத்துல கவனிக்க முடிஞ்சது. ஆனா திருமண தடை மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து முதுகு வலி இது மாதிரி நிறைய சுற்றுப்புற வாஸ்து டோட்டலா அந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது வரவு அப்படிங்கிறது வடகிழக்கு அங்க வந்து மேடானதுனால தடையாயிடுச்சு. வடகிழ வரவுனா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண் வர்றதும் வரவுதான். அப்ப இந்த திருமண தடையோட அவங்க வந்து பல விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. இதுக்கு தடைய வந்து பூஜைகள் பண்ணிருக்காங்க, நிவர்த்தி பண்ணிருக்காங்க, அதுக்கு வந்து நிறைய கோயில்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடு அவங்க சயனம் பண்ற இந்த வீடு தான் இந்த விஷயத்தை தடை பண்ணிட்டு இருக்குங்கிறது இப்பதான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அது இல்லாம வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வீட்டை விட மேற்கு பக்கத்து தெற்கு பக்கத்துல ஒரு 40 அடி இடம் காலி இடம் காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கு. மொத்த டோட்டலான இடத்துல இவங்க வந்து மேற்கு சார்ந்த வீடு சாரி வடக்கு சார்ந்த வீடு கட்டிட்டு தெற்கு வந்து ரொம்ப அதிக காலி இடம் விட்டுட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஒரு 5 அடி இடம் விட்டு அந்த சைட்டை காலி சைட்டை வந்து பிரிச்சிருங்க, காம்பவுண்ட் போட்டுருங்க. இந்த வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துல தரைதளத்தை 0, 1, 2, 3 சொல்லி சொல்ற மாதிரி நீங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வரவு அப்படிங்கிறது அந்த திருமண தடை உடைக்கப்படும், அந்த இடத்துல திருமணம் நடந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தென்கிழக்குல கிச்சன் கிடையாது, அதாவது கிழக்கு மத்திய பகுதியில இருக்கு, கூடுதலா தென்மேற்குல வந்து டாய்லெட், இது போன்ற நிறைய விஷயங்கள். அதே மாதிரி லோர் ரூப் போட்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அப்ப இதெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் ஆகும். ஆனா என்னன்னா வெளிப்புற வாஸ்துவை நம்ம சரி பண்ணோம்னா 90 நாட்களுக்குங்கிறது வீட்டுக்குள்ள பண்றது, 9 நாட்களுக்குள்ள வெளியில ரிசல்ட் எடுத்துடலாம். அப்ப வெளியில ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வெளியில பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னாவே வீட்டுக்குள்ள எளிமையா பண்ணிடணும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரும்போது நிச்சயமா வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொன்றா நீங்க வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரே நாள்ல இடிச்சு போட வேண்டாம், ஒவ்வொன்றா சரி பண்ணும். எது ஃபர்ஸ்ட் செகண்ட் எது எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பேலன்ஸ் ஆகாம இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ணுங்கிறதா நம்மளோட ஸ்ரீ அழகர் வஸ்துவோட ஒரு அடிப்படையான ஒரு தீர்வான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த நேரடி கன்சல்டேஷனுக்கு நான் போகும்போது நம்பர்ஸ் எடுத்து கொடுக்கறேன், அவங்களோட ஹாரோஸ்கோப் செக் பண்ணி கொடுக்கறேன், சொல்லி கொடுக்கறேன் எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள். ஏன்னா அங்க ஒருத்தர் ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இதை செய்ய விட மாட்டாங்க. அந்த நெகட்டிவான ஆள் வந்து பாசிட்டிவா மாறுறதுக்கு பாசிட்டிவா இருக்கிற ஆள் வந்து நிறைய நம்பர்ஸ் எழுதணும், சுவிட்ச் போர்டு எழுதணும், மனசுல நினைச்சு பார்க்கணும். அந்த வீடு வந்து வாஸ்துப்படி மாறி இருக்கிற குறைகள் நிவர்த்தியாகி அருமையான ஒரு செல்வ செழிப்போட மனநிறைவான ஒரு வாழ்க்கையோட இருக்கிற மாதிரி அடிக்கடி நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த வீடு இருப்பியல் வாஸ்துப்படி சிறப்பாக மாறும். வாழ்த்துக்கள். எளிமை வலிமை இதுதான் அவங்களுடைய ஸ்டைல், உங்க தனித்துவம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் நம்ம புதுயுகம் தொலைக்காட்சியில வெள்ளிக்கிழமை அன்று நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சி மூலமா உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு, பாருங்க பயன்பெறுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வசந்தா பேசுறேங்க. வசந்தாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா வசந்தா, நற்பவி சொல்லுங்க. இது என்னோட பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சுங்கம்மா. இப்ப பொண்ணு மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கோம், நாங்க வடக்கு பார்த்து வீட்டுலதான் குடி இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஜன்னல் எல்லாம் திறந்துதாமா இருக்கு, கிழக்கு பார்த்து ஜன்னல் 2 இருக்கு, அதெல்லாம் ஓபன் பண்ணிதான் வச்சிருக்கோம். பொண்ணு வந்து தென்மேற்கு இதுலதான் பெட்ரூம்லதான் படுத்துட்டு இருக்கா. இருக்கட்டுங்கம்மா, உங்களோட மகள் உங்களுக்கு எத்தனாவது மகள்? ஒரே பொண்ணு. வீட்டோட வடக்கு சார்ந்த வடகிழக்கு, வடகிழக்கு வடக்கு பார்த்த வீடுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா, அந்த வடக்கு பார்த்த வீட்டுல அந்த வடகிழக்குங்கிறது ஒரு எல் டைப்ல ஒரு கார்னரா இருக்கும். அந்த கார்னர்ல வடக்குல என்ன இருக்கு உங்க வீட்டுல? அந்த இடத்துல தளம் எப்படி இருக்கு? வடகிழக்கும் வடமே வாடகை வீடு தான், செகண்ட் ஃபுளோர்ல நாங்க குடியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஜன்னல் இருக்கு வடகிழக்குல. நான் ஜன்னல் பத்தி போட்டு வச்சிருக்கோங்க, கண்ணாடி மாட்டி வச்சிருக்கோம். ஜன்னல் பாக்குறது கண்ணாடி பத்தின்னு இப்ப பேசல, கீழே ஃபுளோர் தரை தளம் லெவல் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். மேடா இருக்கா பள்ளமா இருக்கான்னு கேக்குறேன். மேடா தான் இருக்குங்க. மேடா இருக்கு, சமமா இருக்கு. சமமா இருக்கு, வடமேற்குக்கு சமமா இருக்குங்களா? இருக்குங்கம்மா. வடமேற்கு வடமேற்குல வந்து அந்த சைடு பெட்ரூம்க்குள்ள ஒரு டாய்லெட்டும் ரூம் இருக்குங்கம்மா. அது வந்து டாய்லெட் வந்து கீழே இறக்கி போட்டிருக்கீங்களா? இறக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல பள்ளம் வந்துருச்சு. அப்ப வடகிழக்கோட உங்க வீட்டா, அப்ப அதாவது அபார்ட்மெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் போது வடகிழக்கு வடமேற்குமா
வடகிழக்கு அதாவது சமமா இருக்கு, வடமேற்குல டாய்லெட் போட்டிருக்கீங்க, அதை பள்ளமா இறக்கி போட்டிருக்கீங்க போது வடகிழக்கு வடமேற்கு அந்த இடத்துல கம்பாரிசன்ல பேலன்ஸ் ஆகல, நீச்சத்துல இருக்கு. அதனாலதான் இந்த திருமண தடை இருக்கு. மூணு வாடகை வீடுங்கும் போது இந்த வீட்டை மாத்தினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உங்களோட மகளுக்கு அருமையான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எந்த ரூமையும் உங்களுக்கு இடிக்க சொல்லல, வேற எதுவுமே பண்ண சொல்லல. ஃப்ளோர் உங்களோட தரைதளம் எப்படி இருக்கு, வடகிழக்கு பல்ல இப்ப வந்து கம்பேர் பண்ணும்போது வடமேற்கு பள்ளமா இருக்கு அப்படிங்கும் போது அது பள்ளமாயிடுச்சு, வடகிழக்கு மேடுங்கிற கான்செப்ட்ல வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருப்பியல் வாஸ்துப்படி பேலன்ஸ் ஆகல, நீச்சத்துல இருக்கு அந்த வீடு. அப்ப அந்த வீட்டை வாடகை வீடுங்கும் போது மாத்திக்கங்க. வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு, ஒவ்வொரு செவ்வாய்தோறும் வழிபாடு பண்ணுங்க வீட்டுல இருந்தபடியே. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? உதயபானு பேசுறேன். உதயபானுமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், நான் உங்க நிகழ்ச்சி நான் தினைக்கும் பாக்குறேன். சரிங்கம்மா, மகிழ்ச்சி. இப்ப என் பையன் வந்து 10th படிக்கிறான், அவன் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா படிக்கணும். ரெண்டாவது வந்து கடன் வந்து தீரவே மாட்டேன், எவ்வளவு வருமானம் வந்தாலும் வந்து இன்ட்ரெஸ்டிலே போயின்னு இருக்குது. உங்களோட மகன் எத்தனாவது மகன் உங்களுக்கு? ரெண்டு பையன், பெரியவன் வந்து இந்த வருஷம் 10th. பெரியவன் அதாவது முத வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி. வீட்டோட வடகிழக்குனா ஒரு எல் டைப்ல ஒரு வடகிழக்கு இருக்கு இல்லைங்களா, அதுல கிழக்கு பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அந்த இடத்துல என்ன இருக்கு உங்க வீட்டுல? அங்க வந்து ஒரு சின்ன ரூம் மாரி இருக்கு மேடம், வேற எதுவும் இல்ல. வீட்டுக்கு ரூமுக்கு வெளியில கேக்குறேன். ரூமுக்கு வெளியே மெத்தப்படி கிட்ட கீழதான் பெட்ரூம் தான் இருக்கு. இல்ல அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில படிக்கட்டு இருக்கா? ஆமா மேடம், படிக்கட்டு இருக்கு. அப்ப வடகிழக்குல படிக்கட்டுனா முதல்ல ஆண் வாரிசு பாதிப்பு, படிப்பு மட்டும் கிடையாது வாழ்க்கையவே முடக்கி போட்டு அந்த படிக்கட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. சுற்றுப்புற வாஸ்துவ லெவல் கரெக்ட் பண்ணுங்க. வடகிழக்குல வந்து படிக்கட்டு கிடையாது, இது வந்து தெற்கு பார்த்த, இது சாரி மேற்கு பார்த்த வாசப்படி. வடக்கு பார்த்த படிக்கட்டு, வடக்கு பார்த்த படிக்கட்டு. வடகிழக்குல இருக்கா வடமேற்குல இருக்கா? வடமேற்குல இருக்கு படிக்கட்டு. சரி, உங்களுக்கு திசைகள் புரியல. ஆனா வந்து உங்க வீட்டுல வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதியில பாதிப்பு இருக்கு, அது லெவலா இருக்கலாம். அதாவது பூமியோட லெவல் அந்த அது வந்து செக் பண்ணி சரி பண்ணினாலே உங்களோட மகனோட வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை பார்க்க முடியும். இதுல இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு இனி கேள்வி கேட்கறவங்க, உங்க வீட்டோட வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படிங்கிற திசை எப்படி இருக்கு, அந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத தெளிவான கேள்வி கேளுங்க. நிச்சயமா சிறப்பான பதில்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இருப்பியல் வாஸ்துப்படி வாய்ப்பு இருந்தா நீங்க வந்து கோவில் வந்து நீங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்கம்மா, சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இருந்தாலும் வாஸ்து நீங்க கரெக்ட் பண்ணணும். நன்றி அம்மா. எங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வரணும்னா டக்குனு ஒரு டிட் ஃபார் தி டே என்னமா பண்ணணும்? நாங்க குலதெய்வ அருள் நம்பர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து எல்லா விதத்திலையும், நம்ம ஹார்ட் பீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர்ஸ்ல தான் சொல்ல முடியும், நம்மளோட பல்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் தான், எண்கள் தான் நம்மளோட கண்கள். நம்ம வாழ்க்கையவே நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு இந்த எண்கள் மூலமா கிரிகோரி கிருபாவாயின் நம்பர்ஸ் மூலமா நிறைய நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும். இதுல வந்து குலதெய்வ அருள்னு பார்க்கும்போது 4 8 8 8 8 8 அப்படிங்கிறத டெய்லி 54 முறை கிரீன் கலர் பென்ல எல்லாருமே எழுதுங்க. ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், தனி நோட்டு போட்டு இந்த 8 8 எழுதிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 54 முறை மறக்காம எழுதுங்க. ராம ஜெயம் அப்படிங்கறதும் எழுதுங்க. நிச்சயமா ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில சந்திப்பீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் கல்பனா, சொல்லுங்கம்மா. நற்பவி நற்பவி, நான் இங்க சேலத்துல பேசுறேன். எங்க வீடு வந்து மேற்குல ரோடும் கிழக்கு இது தெற்குல வீதியும் இருக்குங்கம்மா. தென்மேற்கு வந்து தெருக்குத்துன்னு சொல்லி சொல்றாங்க, அந்த மாதிரி வீட்டுல இருக்கலாங்க. அந்த வீட்டை சரி பண்ணனா இருக்கலாம். அதாவது தெருக்குத்து அப்படின்னு சொல்றது நாங்க வந்து வெளியில சைட் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டன் ஆகி போயிட்டு இருக்கு, வெளி வாங்கிட்டு இருக்கு, வெட்ட வெளி அந்த இடத்துல அதிகமா இருக்கு, அதனால வந்து பாதிப்புகள் அப்படின்னு தெருக்குத்துன்னு சொல்றது வழக்கம். ஆனா வந்து இருப்பியல் வாஸ்து மூலமா வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இடம் இருக்காங்கம்மா?
வாய்ப்பு இருக்கு. அது போல செக் பண்ணி சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். அந்த வீட்டை விட்டு நீங்க காலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இருப்பியல் வாஸ்துவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இதுக்கு நீங்க வேணும் அப்படின்னா நீங்க எங்களோட நம்பர்ஸ்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட நாள்ல உங்க வீட்டுக்கே வந்து அந்த கரெக்ஷனை என்னால பண்ணி கொடுக்க முடியும். நன்றி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.